ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். All your Diwali collections. இங்க புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ். Terrenum Homes. 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. நிறைய வீடியோஸ்ல ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அர்ணவோட எக்ஸ் ஒய்ஃப் ஒன்று எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை. வாட் அபவுட் அர்ணவ்? கல் மாதிரி ஆயிட்டேனா, மழை ஆனாலும் வரட்டும், வெயில் ஆனாலும் வரட்டும், காத்து ஆனாலும் வரட்டும், கல்லுக்கு எதுவும் ஆகாது இல்ல. டஃப்பான லைஃப் இது, அது நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெகட்டிவா இருப்பாங்கல்ல, அவங்கள இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறது நல்லது. இந்த நிம்மதி கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. பிரெக்னன்சி டைம் குழந்தைய தூக்கிட்டு ஷூட்டிங் போறதாகட்டும், அம்மாவும் இறந்துட்டாங்க, இந்த டைம் எல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்றது எனக்கு தெரியாம. அவளுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். ஒருத்தரோட லைஃப் கெடுத்துட்டு இப்போ நல்லா இருக்கலாம், அது பெர்மனன்ட்னு சொல்ல முடியாதுல்ல. இந்த குழந்தைக்கு துரோகமா இருக்குல்ல, கண்டிப்பா கடவுள் பார்த்துட்டு இருப்பாங்க, கடவுள் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. நான் இன்னைக்கு மெயினாக எதுக்கு லைவுக்கு வந்திருக்கேன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும். அது என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் தீபாவளி நல்லா கொண்டாடுங்க. கிராக்கர்ஸ் அடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கிராக்கர்ஸ் அடிங்க. பேபி ரொம்ப நல்லதாக இருக்குது, தேஜு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட லைஃப் சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போது 7th சீரியல் போயிட்டு இருக்கு. நான் இன்றைக்கி பிரேக் இருக்குது, நேற்று எல்லாம் ஷூட்டிங் இருந்துச்சு, அது நல்லதாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்கள் பிக் பாஸ் போகிறீங்களான்னு. சாரிங்க, நான் பிக் பாஸுக்கு போகல, ஏன்னா என் குட்டி பாப்பா இருக்குல்ல, அவளை விட்டுட்டு எனக்கு அதனால் இருக்க முடியாது. டெய்லி ஷூட்டிங் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவள் என்னை விட்டுருக்க மாட்டான். மார்னிங் நான் ஷூட்டிங் கிளம்பும்போது அழுதுகிட்டே இருப்பாள். அத்தனை நாள் அவளை விட்டுட்டு எனக்கு பிக் பாஸுக்கு போக முடியாது. இன்னொன்று என்னன்னா, 7th சீரியல் வேற போயிட்டு இருக்கு, சீரியல் விட்டுட்டு எனக்கு அங்கே போக முடியாது. சாரி, இந்த இயர் எனக்கு தீபாவளி செலிப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அம்மா இறந்துட்டு இப்போ 5 months ஆகுது. ஸோ நான் இந்த இயர் எந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். நிறையா வீடியோஸில், நிறைய யூடியூப் சேனலில், நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அர்ணவோட எக்ஸ் ஒய்ஃப் ஒன்று, அது ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணணும். எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை. மேபி அவங்க டிவோர்ஸ் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கலாம் எல்லா இடத்துலையும், ஆனால் அஃபிஷியலாக லீகலாக எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகலை. செப்பரேட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாரையும் நம்பாதீங்க ஃபஸ்ட்டு. உங்களோட பேரண்ட்ஸை விட்டால் யாரையும் நம்பாதீங்க, யாரும் ட்ரஸ்ட் வர்த்தின்னு சொல்ல முடியாது. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இருக்கீங்களோ அது தைரியமாக பண்ணுங்கள். உங்களோட ஏம் என்ன அது பண்ணுங்கள். வாட் அபவுட் அர்ணவ்? தெரியாது என்ன அர்ணவ் பற்றி சொன்னா சொல்கிறது. நெகட்டிவாக இருப்பாங்கல்ல, அவங்களேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறத நல்லது. நான் இப்போது என் ஃபேமிலி கூட நிம்மதியாக இருக்கேன். என்னோடய ஒர்க் ஆச்சு, என்னோடய ஃபேமிலி ஆச்சு, அதை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கேன். அந்த நிம்மதி கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. எனக்கு நீங்கள் தமிழ் மக்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது உங்களுக்கு நான் எப்படி எனக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தெரியாது. ஆனால் நான் பேச வேண்ட இடத்துலலாம் நீங்கள் பேசியிருக்கீங்க, எனக்காக பேசியிருக்கீங்க. ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு அந்த சிங்கிள் மதர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியுது. ஒரு குழந்தையா பெற்று வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், அது இந்த சொசைட்டிலனா டஃப்பான லைஃப் இது, அது நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று என்னென்னா, உங்களோட சப்போர்ட் இருக்குல்ல, அதுதான் என்னோடய ஸ்ட்ரென்த்து. நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது பார்த்துட்டு ஆமாம் நான் நல்லா இருக்கணும், நான் எல்லோரும் என்ன இப்படி மேலே இப்படி பார்க்குற மாதிரி நான் ஃப்யூச்சரில் இருக்கணும், என் குழந்தைய நல்லா படிக்க வச்சுட்டு அவளை நல்லா பெரியாளாக பண்ணணும்னு எனக்கு ஒரு தைரியம் கொடுக்குறீங்க. பொண்ணுக்கு பொண்ணும் பையன் இல்லை, உண்மை கூட நீங்கள் இருக்கீங்க. அது எனக்கு போதும். எங்கே நான் எங்கே போனாலும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு
பேசுறாங்க, அப்புறம் எனக்கு அந்த அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. எவ்வளோ காசு இருந்தாலும், என்ன எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும், ஒரு பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. அது எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு, அது எனக்கு என் குழந்தைக்கு அது பெரிய கிஃப்டா இருக்கு. இதுதான் உங்களோட சப்போர்ட் தான் நான் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸி ஆயிட்டு இருக்கு. நிறைய என்னோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்துட்டேன். ஒரு இந்த 2 இயர்ஸ்ல என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன். ஒரு ப்ரெக்னன்சி டைம்ல ஆகட்டும், அப்புறம் அதுக்கப்புறமா குழந்தைய தூக்கிட்டு ஷூட்டிங் போறதாகட்டும், அது சேம் இயர்ல அம்மாவும் இறந்துட்டாங்க, இதெல்லாம் இருக்குல்ல, அட் அ டைம் எல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது எப்படி ஃபேஸ் பண்றது எனக்கு தெரியாம அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்றது ஃபுல் பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. அந்த டைம்ல என்ன ஆனா உங்களோட சப்போர்ட், நீங்க நான் எங்கே வெளியே போனாலும் திவ்யா உன்னால முடியும்னு எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கப்புறமா எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் உமன் சொல்லுவாங்களே, அப்போ அவங்க சொல்லும் போது ஆமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்னால முடியும், ஏன் முடியாது, நான் கஷ்டம் வந்தா வரட்டும், ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும், நம்ம யோசிட்டு உட்கார்ந்து இருந்தா எதுவுமே பண்ண முடியாது, அது கஷ்டம் வராம அப்படியே போயிடாது, நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா கல் மாதிரி ஆயிட்டேனா, மழை ஆனாலும் வரட்டும், வெயிலானாலும் வரட்டும், காத்தானாலும் வரட்டும், கல்லுக்கு எதுவும் ஆகாதுல்ல, அதே மாதிரி இப்போ திவ்யா ஆயிருக்கா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, அதுக்கு நீங்க தான் காரணம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், உங்களோட சப்போர்ட்னால தான் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். என்னோட குழந்தையா தைரியமாக வளர்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான், ரெண்டுமே. இன்னொன்னு சொல்றேன், நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க என் குழந்தை என்ன மாதிரி தான் பாக்குறதுக்கு, பிரயுஷி திவ்ய மாதிரி. யா ஒருத்தருக்கு சீட் பண்ணிட்டு நல்லா இருக்கலாம், இப்போ நல்லா இருக்கலாம், ஹா ஒருத்தரோட லைஃப் கெடுத்துட்டு இப்போ நல்லா இருக்கலாம், அது பெர்மனன்ட்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு விடுங்க, நான் இத்தனை வருஷத்துல எவ்வளவு வேணாலும் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா குழந்தை அது எதுவுமே தெரியாதுல்ல, அந்த குழந்தைக்கு துரோகமா இருக்குல்ல, கண்டிப்பா கடவுள் பார்த்துட்டு இருப்பாங்க, கடவுள் அதுக்கு பதில் கொடுப்பாங்க, எப்படி வேணாலும் போட்டு விடுங்க. நான் என் குழந்தை கூட நிம்மதியா ஜாலியா இருப்பேன். இவ்வளவு கஷ்டத்தை நான் பிரெக்னன்சி டைம்ல சொல்றாங்க இல்ல, பிரெக்னன்சி உமன் ரொம்ப காமா இருக்கணும், பேபிக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படி இப்படி சொல்றாங்க, அவ்வளோ ஃபைட்டு, அவ்வளோ அந்த டைம்ல நான் இருந்த ஸ்ட்ரெஸ், அந்த அவ்வளவு இருந்தாலும் என் பேபி ஹெல்த்தியா கடவுள் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது கடவுளோட கிஃப்ட் தான். இவ்வளவு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், மேரிடா அன்மேரிடான்னு கேக்குறீங்க, நான் மேரிட் தான். பெரிய கிட் நேம் ஜைஷ்ணா, சின்னது பிரயுஷி. ஷூட்டிங் டைம்ல பாப்பாவா அப்பா பாத்துக்கிறாங்க. நான் மார்னிங் 7:00 எல்லாம் கிளம்பிடுவேன் வீட்டுல இருந்து, நைட் வரும்போது 10 ஆயிடும், அப்பா கூட இருப்பான், அப்பா பாத்துப்பாங்க குழந்தைய. இந்த டைம்லயும் சீரியல் பண்ணும்போது ஆக்சுவலி அந்த அந்த பீரியட்ல அவங்க ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும்போது அவங்க யாரை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்னை விட்டு கொடுக்கல, எனக்காக ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணாங்க, இப்போவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஃபினான்ஷியல் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, அப்போது சன் ஃபவுண்டேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, கேன்சர் இன்ஸ்டியூட்ல அவங்க அட்மிட் பண்ணாங்க அம்மாவா, அந்த செலவெல்லாம் சன் ஃபவுண்டேஷன் தான் பார்த்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச், கடவுள் என்கிட்ட என் சைடு இருக்காங்கன்னு இதில் தான் எனக்கு புரியுது, இதுதான் கடவுள். கடவுள் டைரக்டாக வந்துட்டு வரமாட்டாங்க தோணுது கண்ணு முன்னாடி, இந்த மாதிரி தான் எல்லாரும் என் சரௌண்டிங்கில் இருக்காங்கல்ல, நான் உனக்கு இருக்கேன்னு காட்டுறாங்க தோணுது கடவுள் எனக்கு. ஒரே ஒரு லைன் பாடிட்டு நான் இப்போ பாய் பாய் சொல்ல போகிறேன். மலரே மௌனமா, மௌனமே வேதமா, மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா அன்பே மலரே. தேங்க்யூ சோ மச், அப்படியே இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸ்ரீ குமரனின் காதலி திருவிழா அக்டோபர் 18 முதல். All your
Diwali collections. Inga pudusu, yellame pudusu. Anandam Silks. Terrenum Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore.